அக்டோபர் 13 இன்றைய புனிதர் புனித எட்வர்ட். இவர் இங்கிலாந்து நாட்டில் அரசராக முடிசூட்டப்பட்டார். மக்கள் இவரது ஆட்சியில் மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் வாழ்ந்தார்கள். இவர் இளமையிலேயே மிகவும் துன்பப்பட்டவர். இங்கிலாந்திலிருந்து தனது 9வது வயதில் நாடு கடத்தப்பட்டு பிரான்ஸ் நாட்டிற்கு போய் நார்மண்டி மாகாணத்தில் வாழ்ந்தார். அரசரான போது இவருக்கு வயது 40. ஜெபித்து பிற சிநேகம் செயல்கள் செய்வார். மக்களை சாந்தத்துடனும் நீதியுடனும் விவேகத்துடனும் ஆண்டு வந்தார். கைவிடப்பட்ட சந்நியாச மடங்கள் திரும்பவும் தொடங்கப்பட்டன இவரது காலத்தில். மக்களுக்கு நல்ல கல்வி பயிற்சி அளிக்கப்பட்டது. நியாயமான ஒரு அரசரை எதிரிகள் தாக்கிய போது முதன்முறை இவர் உதவிக்கு சென்றார். 23 ஆண்டுகளாக நாட்டை ஆண்டார். நாடு செழித்தோங்கியது. அநியாயமாக யாரும் தண்டிக்கப்பட்டதில்லை. தேவையற்ற வரிகளை தள்ளிவிட்டார். மக்கள் இவரை தெய்வமாக வைத்திருந்தார்கள். தம் நாட்டுக்கு வர இருந்த தீமைகளை இவர் முன்னறிவித்தார். நாட்டில் தீமை அதிகரித்து நிரம்பி வழியும் போது கடவுள் கோபத்துடன் தீய சக்திகளை நம் நாட்டு மக்களிடையே அனுப்புவார். அவை மக்களை கடுமையாக தண்டித்து உபாதிக்கும். பச்சை கிளை தாய் மரத்திலிருந்து பிரிந்து 3 பல்லாங்கு தூரம் கொண்டு செல்லும். என்றாலும் இறுதியில் இரக்கம் நிறைந்த கடவுள் மரத்துடன் அதை இணைத்து விடுவார். பின் அது செழித்து ஓங்கி கனி தரும் என்று அவர் முன்னறிவித்தது பின்னர் நிறைவேறலாயிற்று. புனித எட்வர்ட் ஒரு நாட்டிற்கு அரசராக இருந்து 23 ஆண்டுகள் அந்த நாட்டையும் நாட்டு மக்களையும் மிகவும் கரிசனையோடும் அன்போடும் சாந்தத்தோடும் வழிநடத்தி அவருடைய ஆட்சியின் வழியாக மக்களை இறைவன்பால் ஈர்த்தது போல அவருடைய நினைவு நாளை கொண்டாடும் இன்றைய நாளில் நம்முடைய நாட்டு தலைவர்களுக்காகவும் திருச்சபை தலைவர்களுக்காகவும் இன்னும் மக்களை நல்வழி நடத்தி செல்லும் பொறுப்பில் இருக்கும் அனைத்து தலைவர்களுக்காகவும் இந்த நாளில் இந்த புனிதர் வழியாக இறைவனிடம் அருள் வேண்டுவோம். இறைவன் எவ்வாறு இந்த புனிதரை தன்னுடைய மக்களை நல்ல முறையில் ஆட்சி செய்ய வழி நடத்தினாரோ அதே போல நம்முடைய நாட்டு தலைவர்களும் இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டு இறை ஆவியால் தள்ளப்பட்டு மக்களுக்கு சேவை செய்வதிலும் நல்ல முறையில் சமாதான முறையில் வாழ்ந்திட மக்களை வழி நடத்திடவும் இப்புனிதர் வழியாக இறைவனிடம் அருள் வேண்டுவோம். சாந்த குணமும் நீதியும் விவேகமும் தலைவர்களுக்கு மிக மிக தேவையான புண்ணியங்கள். திருச்சபையின் தலைவர்களுக்கும் நாட்டின் தலைவர்களுக்கும் இவற்றை அருளும்படி மன்றாடுவோம். ஆண்டவரே, திருச்சபைக்கும் நாட்டுக்கும் ஏற்ற தலைவர்களை தாரும். ஆமீன். உடன்படிக்கையின் தெய்வம் நீரே, உயிரோடு கலந்தவர் நீரே, உலகில் வாழும் மக்களுக்காக உயிர் தந்த தெய்வம் நீரே, உயிர் தந்த தெய்வம் நீரே, உடன்படிக்கையின் தெய்வம்